எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். துமிந்த செல்வா விடுதலை. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை கடும் எதிர்ப்பு. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த சிவா விடுதலை செய்யப்பட்டமைக்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது. துமிந்த செல்வாவுக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கப்பட்டமை தெரிவு செய்யப்பட்ட அடிப்படையில் எதேச்சாதிகரமாக மன்னிப்பு வழங்கும் நடவடிக்கைகளின் மற்றும் ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது என்றார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் மிச்செட் பச்லேட் தெரிவித்துள்ளார். எதேச்சாதிகரமாக வழங்கப்படுகின்ற பொது மன்னிப்புக்கு சட்டம் ஒழுங்கை மலினப்படுத்துவதுடன் குற்ற செயல்களுக்கு பொறுப்பு கூறுதலை பலவீனப்படுத்தும் என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வா ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் நேற்று விடுதலை செய்யப்பட்டுள்ளார். இதற்கு பல்வேறு தரப்பினர்களும் எதிர்ப்பு வெளியிட்டு வருகின்றனர். நிதி அமைச்சராகும் பசில், பதவியை விலக தயாராகும் 3 எம்பிக்கள். முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ எதிர்வருகின்ற ஜூலை மாதத்தின் முதல் வாரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் செய்ய உள்ளதாக அரசாங்க பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து நிதி அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொள்ள உள்ளார் என ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டிருக்கிறது. தற்போது 27 அமைச்சர்கள் உள்ளமையினால் மற்றொரு அமைச்சர் பதவி பிரமாணம் செய்து கொள்ள முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். பசில் ராஜபக்ஷ அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டதன் பின்னர் எரிபொருள் விலை குறைக்கப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பில் தற்போது வரையிலும் உயர்மட்ட கலந்துரையாடல்கள் பல இடம்பெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. பசில் ராஜபக்ஷ நாடாளுமன்றத்துக்கு வருவதற்காக சாகர காரியவசம், ஜயந்த கெட்டகோட, ரஞ்சித் பண்டார ஆகிய மூவரில் ஒருவர் பதவி விலக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடவுச்சீட்டுகளை அவசரமாகவும் சிரமமின்றியும் பெற்றுக்கொள்ள நடவடிக்கை. குடிவரவு குடியகவிடு திணைக்களத்தின் மாவட்ட காரியாலயம் ஒன்றை ரத்தினபுரி நகரில் அமைக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சபர்கமுவ மாகாண ஆளுநர் டிக்கிரி கோபை கடுவ உட்பட ரத்தினபுரி மாவட்ட இணைப்பு குழு கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானம் அரசாங்கத்திற்கும் மற்றும் குடிவரவு திணைக்களத்திற்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. ரத்தினபுரி மாவட்டத்தில் இந்த காரியாலயத்தை அமைப்பதன் மூலம் கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்வதற்கு வசதியாக இருக்கும். இந்த மாவட்டத்தின் தூர பிரதேசங்களிலிருந்து கொழும்புக்கு செல்வதன் மூலம் மக்களுக்கு ஏற்படுகின்ற அதிக செலவு, சிரமம், காலதாமதம் என்பவற்றை தவிர்த்துக் கொள்ளலாம். கடவுச்சீட்டுகளை அவசரமாகவும் சிரமமின்றியும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதால் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எனினும் இதற்கான முயற்சிகள் இதுவரை நடைபெறவில்லை என்று ரத்தினபுரி மாவட்டத்தின் அரசியல் சமூக பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டி இக்காரியாலயத்தில் இந்த பிரதேசத்தில் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. மஹிந்த மகத்தயா மகிழ்ச்சியாக இல்லை, நவீன் திசாநாயக. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கா மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஆகியோர் நிச்சயமாக மீண்டும் ஒன்றிணைவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் தேசிய அமைப்பாளர் நவீன் திசாநாயக இதனை தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள சிறப்பு அறிக்கையொன்றிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தை கவிழ்க்க அவர்கள் ஒன்று சேர வேண்டும். பிளவுபட்டால் ராஜபக்சர்களுக்கு எதிராக செயற்பட முடியாது. அரசாங்கத்தின் பாதையில் மாற்றத்தை எதிர்பார்க்கும் ஆளும் கட்சியின் உறுப்பினர்கள் அவருடன் பேசுவதாகவும் மஹிந்த மகத்தயா மகிழ்ச்சியாக இல்லை என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளதாகவும் நவீன் திசாநாயக குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்துக்குள் பிளவு ஏற்படும் என கூறியுள்ள அவர், அந்த பிளவை பெற்ற வைக்க ஐக்கிய தேசிய கட்சி ஒரு சிறிய ஒளியை மட்டுமே பாய்ச்ச வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் பயண கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டது. நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டிருந்த பயண கட்டுப்பாடு இன்று காலை 4 மணியுடன் தளர்த்தப்பட்டுள்ளது. எனினும் மாகாணங்களுக்கு இடையிலான பயண கட்டுப்பாடு தொடர்ந்தும் அமலில் இருக்கும் என்று சுகாதார சேவை பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்தியர் டாக்டர் அசைல குணவர்தன தெரிவித்துள்ளார். மாகாணங்களுக்கு இடையிலான பயண கட்டுப்பாடு எதிர்பார்க்கின்ற ஜூலை மாதம் 5ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை பயண கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டுள்ள போதிலும் பொது போக்குவரத்து சேவை மாகாணங்களுக்கு இடையில் மாத்திரமே செயற்படும் என போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார். மாகாண எல்லைகளை தாண்டி அத்தியாவசிய சேவைகளுக்காக சில பொது போக்குவரத்துகளை ஈடுபடுத்துவது தொடர்பில் தற்போது கலந்துரையாடப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் எதிர்வருகின்ற திங்கட்கிழமை முதல் மாகாணங்களுக்கு இடையில் பொது போக்குவரத்து சேவைகள் ஆரம்பிப்பது தொடர்பில் ஆராயப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
இதேவேளை நாட்டில் வேகமாக பரவி வருகின்ற கோவிட் பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் நேற்று முன்தினம் இரவு 10 மணி முதல் பயண கட்டுப்பாடு அமல்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ள ராணுவ தளபதி, நாட்டில் அமலிலிருந்த பயண தடை நீக்கப்பட்டுள்ள நிலையில் எதிர்வருகின்ற வாரங்கள் தொடர்பில் மக்கள் மிகவும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என்று ராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். ஏதாவது ஒரு முறையில் தினசரி கோவிட் தொற்றாளர்கள் அதிகரித்தால் மீண்டும் பயண தடையை அமல்படுத்த நேரிடும் என்று ராணுவ தளபதி குறிப்பிட்டுள்ளார். இதே முறையில் தொற்றாளர்களின் எண்ணிக்கையை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதற்கு மக்கள் உதவ வேண்டும். தொற்றாளர்கள் அதிகரித்தால் பயண தடை அல்லது முடக்க நிலையை அமல்படுத்த வேண்டிய நிலைமை ஏற்படும். மக்கள் முகக்கவசம் அணிதல், சமூக இடைவெளியை பின்பற்றல் மற்றும் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி செயற்படுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். பயண தடை நீக்கப்பட்டாலும் மாகாணங்களுக்கு இடையிலான தடை தொடரும். மக்களின் நலனை கருத்தி கொண்டு பயண தடை நீக்கப்பட்டுள்ளது. தினசரி 2000 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படும் நிலையிலேயே பயண கட்டுப்பாடு நீக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலைமையில் நாட்டின் அடுத்த கட்ட நிலைமைகள் மக்கள் கையிலே உள்ளது. யாருக்கும் கோவிட் தொற்று உள்ளதென யாருக்கும் தெரியாது. இதனால் மக்கள் தாங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உங்கள் பேரப்பிள்ளைகளுக்கு என்ன பதிலை கூறப்போகிறீர்கள்? ஜனாதிபதியிடம் ஹெரோனிகா கேள்வி. தனது தந்தை கொலை செய்தமைக்காக மரண தண்டனை விதிக்கப்பட்ட துமிந்த சில்வாவுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டது தொடர்பில் ஹெரோனிகா பிரேமச்சந்திரா ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். பொசன் போய தினமான நேற்று மரண தண்டனை கைதி துமிந்த சில்வா விடுதலை செய்யப்பட்டிருந்த நிலையில் அவர் இந்த கடிதத்தை அனுப்பி வைத்துள்ளார். ஒரு நாடு ஒரு சட்டம் என்ற தலைப்பின் கீழ் நீங்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றீர்கள். அந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் சில தற்போது உறுதியாகியுள்ளது. நினைத்ததனை போன்று குற்றவாளிகளை ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் விடுவிப்பதென்றால் சட்டம் மற்றும் நீதிபதி எதற்கு இருக்கின்றார்கள்? உங்களின் இந்த தீர்மானத்தால் இன்று எங்கள் தாய் நாட்டுக்கு சட்டம் ஒன்று இல்லாமல் போயிருக்கிறது. இன்று நாட்டை ஆட்சி செய்வது நீங்கள் அல்ல என்பதனை ஏற்றுக்கொள்கின்றோம். நான் வணங்கும் பௌத்த மதத்திற்கு ஏற்ப நான் துமிந்த சில்வாவுக்கு மன்னிப்பு வழங்கிவிட்டேன். எனினும் உங்களுக்கு புதிதாக பிறந்த பேர குழந்தை எதிர்காலத்தில் உங்கள் தொடர்பில் பெருமையாக பேசுவதற்கு என்ன விடயத்தை மீதமாக வைத்துள்ளீர்கள்? தனது தந்தை தற்போதைய பிரதமரான மகிந்த ராஜபக்ஷவை ஜனாதிபதியாக்குவதற்காக அர்ப்பணிப்புகளுடன் செய்ததுடன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்காக அர்ப்பணிப்புகளை செய்த ஒருவர் என்பதை தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் என்று அவர் தன்னுடைய கடிதத்தில் மேலும் தெரிவித்துள்ளார். பசில் அமைச்சரோ நாடாளுமன்ற உறுப்பினரோ கிடையாது பிரசன்ன. பசில் ராஜபக்ஷவுக்கு எரிபொருள் விலையை குறைக்க முடியாது எனவும் அவரால் ஆலோசனை மாத்திரம் வழங்க முடியும் என்று அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். பசில் ராஜபக்ஷ எரிபொருள் விலை குறித்து தீர்மானிப்பதற்கு நாடாளுமன்ற உறுப்பினரோ அல்லது அமைச்சரோ இல்லை என்று பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை குறித்து தீர்மானிப்பதற்கு ஏனைய அமைச்சர்கள் உள்ளனர், அரசாங்கம் உள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கோவிட் பெருந்தொற்று நிலைமையில் பொறுப்புணர்வு என்பது அரசாங்கத்தினது கரங்களிலோ அமைச்சர்களின் கரங்களிலோ மாத்திரம் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். போக்குவரத்து கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்ட நிலையில் தங்களின் பாதுகாப்புக்கு பொதுமக்களும் பொறுப்பாளிகள் என்று அவர் தெரிவித்துள்ளார். பசில் ராஜபக்ஷ சிறந்த ஏற்பாட்டாளர். 2005 முதல் அவர் அனைத்து தேர்தல்களிலும் எங்களுக்கு தலைமைத்துவம் வழங்கியுள்ளார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 2015 மகிந்த ராஜபக்ஷ தோற்கடிக்கப்பட்ட பின்னர் கட்சியின் பொறுப்பை பசில் ராஜபக்ஷ ஏற்றுக்கொண்டார். அவர் இலங்கைக்கு திரும்பி வந்து அரசாங்கத்தை உருவாக்குவதற்கான வலுவை வழங்கினார் எனவும் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். அவர் தனிப்பட்ட காரணங்களுக்காக வெளிநாட்டில் இருந்தார். அவர் இலங்கை வந்துள்ளார். நாங்கள் அது குறித்து மகிழ்ச்சி அடைகின்றோம். ஏனென்றால் சில விடயங்களில் அவர் ஒரு பலம் எனவும் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். உடன் அமுலாக்கும் வகையில் இலங்கையில் தனிமைப்படுத்தப்பட்ட 5 மாவட்டங்களின் பல பகுதிகள். இலங்கையில் 5 மாவட்டங்களைச் சேர்ந்த 10 கிராம சேவகர் பிரிவுகள் உடன் அமுலாக்கும் வகையில் இன்று காலை 6 மணி முதல் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். அந்த வகையில் பதுலையில் வெளிமடை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஹுலாங்கபோல கிராம சேவகர் பிரிவு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. களுத்தறை மாவட்டத்தின் மத்துக்கம போலீஸ் பிரிவு உட்பட எட்டதொள கிராம சேவகர் பிரிவின் அமே தன்னவத்த பிரதான பகுதியும் கிளே பகுதியும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன.
மன்னாரில் தலைமன்னார் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தலைமன்னார் பெயர் மேற்கு மற்றும் கிழக்கு பகுதிகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதுடன் யாழ்ப்பாணம் கரவெட்டி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கரணவாய் கிராம சேவகர் பிரிவு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. இரத்தினபுரியின் பொத்தகந்த கிராம சேவகர் பிரிவு, நாரகல தோட்டம் மேல் பிரிவு, பணவெண்ண கிராம சேவகர் பிரிவின் பெருமதுள்ள தோட்டத்தின் 1-5 பிரிவு மற்றும் கபகத்தட்ட கிராம சேவகர் பிரிவின் பெருமதுள தோட்டத்தின் 5 பிரிவு ஆகிய பகுதிகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. இவ்வேளை கொழும்பு கிராண்ட் பாஸ் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட 233 தோட்டம் மற்றும் மகவத்த வீதி ஆகிய பகுதிகள் இன்று முதல் தனிமைப்படுத்தலிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.